அப்பாடா, ஒரு வழியா நாங்க வந்து ரீச் ஆயிட்டோம். நாங்க வர வேண்டிய இடத்துக்கு கேரளால ஒரு பிளேஸ கண்டுபிடிச்சு எடுத்திருக்கோம். எங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. என்ன மாதிரினா, இந்த ரெசார்ட், ஏ கேபின், இந்த மாதிரி ஜென்ரலா ஒரு மாதிரி இந்த கமர்ஷியலா இருக்கிறதுலாம் வந்து வேண்டாம். எனக்கு நீங்க என்னோட வீடியோஸ் ஏற்கனவே பார்த்தா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். நாங்க எங்க போனாலும் சமைச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. என்ன கர்மையா இது? கர்மம் இல்லைங்க, குர்மா. ஏன்னா பேசிக்கலா இவனுக்காகவே நாங்க அந்த மாதிரி பண்றது. ஸோ சமைச்சிட்டோம்னா ஹோட்டல் ஃபுட் இல்லாமல் ஒரு மாதிரி அவாய்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு நாலஞ்சு நாள் நிம்மதியாக வீட் சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றது. சரி, கிச்சன் வேணும், ஆனால் வந்து நமக்கு வந்து பிளேஸ், நம்ம தங்குற பிளேஸ் க்ளோஸ் டு நேச்சர் இருக்கணும். ஆஹா, ஒரு அட்வென்ச்சரஸான பிளேஸாக இருக்கணும். அப்படி செம்மையாக வந்து த்ரில்லிங்காக இருக்கணும். மனுஷங்க நடமாட்டமே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி எல்லா எக்ஸ்பெக்டேஷனும் இருந்துச்சு. கரெக்டாக இது வந்து இடுக்கி டிஸ்ட்ரிக்ட் தான். பட் வந்து ரொம்ப பேசிக்கலாக இடுக்கியும் கிடையாது, இது ஒரு மாதிரி மிடில் வரும். இது இந்த பிளேஸ்லேருந்து நம்ம தேக்கடி போய்க்கலாம், வாகமோன் போய்க்கலாம், இடுக்கி ஃபால்ஸுக்கு போய்க்கலாம், அந்த மாதிரி மூணாரும் போய்க்கலாம். எல்லாமே வந்து 35, 40, 45, 60, மேக்ஸிமம் 60 மூணாருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேஸை நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு வேணும்னா நாங்கள் எந்த பிளேஸ் வேணால் போய்க்கலாம். சரி, என்ன இருக்க போகுது ஒரு ஹில்ஸில்? நமக்கு பார்க்க போகிறது இந்த வியூ பாயிண்ட்ஸு, ஃபால்ஸு, இதெல்லாம். ஆனால் எனக்கு ஃபால்ஸ் ரொம்ப பிடிக்கும், அதுவும் உங்கள் எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரியும். தெரியாது. பட் சேம் டைம் இங்கே பக்கத்தில் கீழே போயிட்டோடனே இந்த வீட்டுக்கிட்டேருந்து ஒரு 100 மீட்டரில் நமக்கு ஒரு ஸ்ட்ரீம் இருக்குது, ஒரு குட்டி ஒரு ஃபால்ஸ் டைப்பில் ஒன்று இருக்குது. அதுவும் நான் இனிமேல் வரப்போகிற அப்கமிங் வீடியோஸில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இங்கே சுற்றி ஃபுல்லாக ஒரே பிளான்டேஷன்ஸ் தான். பார்த்தீங்கன்னா தெரியும், பின்னாடி ஒரே ஏலக்காய் செடிங்க. அது என்னது? சந்தன மரம். தருவீங்களாண்ணா? இல்லை, தருவீங்களா? கெஸ்ட்டுக்கு தருவீங்களா? அது கொடுப்பீங்களா? போயிட்டு 2 மாதம் கழிச்சு வாங்குறது. அதுக்கு இங்கே வீடே இல்லை, சுற்றி அப்படியே உருண்டு ஓடி குணா படத்தில் வர அபிராமி மாதிரி. நீ உருள என் வீடியோ எடுக்கிறேன். உன் ஆசைலாம் எனக்கு தெரியும் நல்லா. இது கொஞ்சம் தூரம் தான், உருண்டு எழுந்து வந்துடலாம். இங்கே பாரு, கொஞ்சம்தான் இருக்கு. நீ முத போய் உருவியா, அப்புறம் நான் போய் உருண்டுவான். ரெண்டு பேரும் சத்து சத்து விளையாடுவோமா? அது போய் உருண்டுற போதே. டேய், அங்க என்ன பண்ற? இங்க வா வா வா, கைப்பிடி. குட்டி ட்ரீ தான் வா. பட் கொஞ்சம் த்ரில்லிங்கா தான் இருக்கு. டே டைம்லயே இப்படி இருக்கு. நைட் வேற லெவல்ல இருக்கும், பாப்போம். நைட் எப்படி இருக்கு? காத்து சத்தம் தான் பயங்கரமா இருக்கு. எனி டைம் நல்ல காத்து அடிக்குது. காத்து சத்தத்தை கேட்டா மிக்ஜாம் புயல், எல்லா புயலும் ஒன்னா சேர்த்து காதுல அடிக்கிற மாதிரி இருக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சில்லுன்னு காத்தடிக்குது. மழை மட்டும் பெஞ்சுன்னா இன்னும் ஐயோ வேற லெவலில் இருக்கும். நான் வந்து உச்சத்துக்கு பேரு எமோஷனல், அந்த அளவுக்கு ஒரு பிளேஸாக இருக்கு இது. நல்லா எமோஷனல் அழுதுறியா? ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிச்சு அடிக்கலாம். இது பாதாம் மரம். இது பாதாம் மரம், சந்தன மரம்னு அடிச்சு விடாத சும்மான. இல்லை, இது பாதாம் மரம் எனக்கு தெரியும். என்ன சொல்ற? எனக்கு ஆசையா இருக்குடா இந்த மாதிரி ஒரு வீடு வாங்கித்தாடா. வீடா வந்து வந்து இங்க இருக்கலாம்ல நம்ம. 2 நாள் லீவ் விடுறாங்களா? வந்தம்மா இருந்தம்மா, ஒட்டி பட்டிக்கை கட்டிட்டு கிளம்பணமான்னு இருக்கணும். வீடு வாங்கித்தான், இங்கே ரோடு போட்டு கொடு, அதெல்லாம் பேசவே கூடாது. இங்கே ஒரு ஊஞ்சல் கட்டினா சூப்பராக இருந்திருக்குல்ல. ஒரு கயிறு கட்டினா நல்லா இருந்திருக்கு, மாட்டி தொங்கலாம். இல்லை, தொங்க ஊஞ்சல்ல தொங்கலான்னு சொன்னேன். நெக்ஸ்ட் டைம் வந்து நான் வீடியோ எடுக்கிறப்போ உன் வாயில் பிளாஸ்டிக் போட்டு ஒட்டிட்டு தான் நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன். என்னது இது? என்னதுமா என்னன்னு தெரியலல்ல. தெரியுதா? வந்துரு. Few moments later. என்ன சாரா, என்ன பண்ணிட்டு இருக்க? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். வீடியோ எடுத்துட்டு இருக்கீங்க? நேச்சரை கவர் பண்றேன். நேச்சர் கவர் பண்ணிட்டீங்களா? நான் பண்ணிட்ட சூப்பரா பண்ணிட்டேன். சூப்பரா இருக்கல வெளியில. நான் வந்து உங்க ரெண்டு பேருக்கும் சீக்கிரம் பசி ஆக்கணும்னு. பசி ஆக்கணுமா? ஆமா, பசி பசி ஆயிடுச்சு ஆல்ரெடி. அதுதான் பசிக்கு சாப்பாடு ஆக்கணும்னு சீக்கிரம் சமைச்சிட்டு இருக்கேன். ரைட்டு, என்ன செய்ய போற? உங்களுக்கு வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் திங்ஸ் கலெக்ட் பண்ணீங்க. சாம்பார் செய்யலாம்னு இருக்கேன். சாம்பாரா? என்ன நொய்யன்ற? இங்க ஹோட்டலே கிடையாது சாப்பிட்றதுக்கு. ஃபர்ஸ்ட்
பட்னியா இருக்கிறதுக்கு வீட்டுக்கு சாம்பார் செஞ்சு வீட்டு சாப்பாடு சாப்பிட்றது எவ்வளோ நல்லது. இப்ப எல்லாம் நீ வாயை பொழுதுட்டு சொல்லுவேன்டா, இங்க பேரு உனக்கு சிக்கன் செஞ்சு மசாலா அப்ளை பண்ணி வச்சிருக்கேன். வேற இருக்கா? சரி, ஓ சாம்பாரும் சிக்கன் 65 இன்னைக்கு உங்களுக்கு, உனக்கும் உன் பையனுக்கும். எனக்கு வந்து நான் என்ன செஞ்சு போறேன் நான் யோசிக்க கூட இல்லை. நான் எவ்வளோ தியாகியா இருக்கேன் இந்த குடும்பத்துக்காக. நான் எனக்கு என்ன செய்ய போறேன்னா, அந்த மீல் மேக்கர் வாங்கிட்டு வந்தேன், அதை அப்படி வறுத்து சாப்பிட்டுக்கிறேன். ஓகேவா? சரி, மறுபடியும் சாம்பார் செய்யற அதே சிக்கன் 65 தானே? தமிழ்நாடு ஸ்டைல் இல்லாம இந்த கேரளா ஸ்டைல்ல செஞ்சிரு. ஓகேவா? கேரளா ட்ரெஸ் என்கிட்ட இல்ல. அப்புறம் மறுபடியும் சொல்றேன், மதுரை முத்து உள்ள வைங்க, வெளிய வர கூடாது. சரி, எவ்வளவு நேரம் ஆகும் ரெடி பண்ண? தலைவன்னா அப்படிதான், எவ்வளவு நேரம் ஆகுமா? அது சாப்பாடு ஆயிடுச்சு, பருப்பு வெந்திருச்சு குக்கர்ல. ஓகே, தேங்க்ஃபுல்லி இந்த வீட்டில் வந்து நமக்கு கிச்சன் செட்டப் எல்லாமே இருந்துச்சு. கத்தி கித்தி இந்த சாப்பிங் போர்டு இதெல்லாம் நான் கொண்டு வந்தேன். நம்ம நம்ம வீட்டு மசாலா ஐட்டங்கள் எங்க அப்படி இப்படி வச்சு காமிக்கணும், அதுக்கு தான் வாங்கினேன். அப்படி ரொட்டேட் பண்ணுமா? ஆமாம், இப்படி கொண்டு வந்திருக்கேன் நான். மற்றபடி இந்த தக்காளி வெஜிடபிள்ஸ்லாம் இங்கே கலெக்ட் பண்ணிக்கிட்டோம். சிலிண்டர்லேருந்து ஆல் கிச்சன் செட்டப் இங்கே இருக்குது, ஸோ கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்குது. குக்கர் இருக்குது, சமையல் பாத்திரங்கள் இருக்குது, பிளேட் இருக்குது, கத்தி இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ ஹோட்டல் பக்கமே போக மாட்டேன், வேண்டாம்னு நினைக்கிறேன். சரி, ஓகே ஓகே, ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள், அப்பயும் சமைச்சு தர மாட்டேன். அப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, அப்பயே ரெடியா இருக்காது. மொத்தத்துல ஒரு 15 மினிட்ஸ்ல வந்துரும். என்ன அவசரத்துக்கு ஒரு ஜூஸ் போட்டு தரேன். ஆதி கொண்டு ஜூஸ் ஓகேவா? ஜூஸ் ஓகேவாமா? நம்ம உனக்கு கேட்டோம்னா வேணுக்குனே அதுக்கு ஆப்போசிட்டா வேற ஒண்ணு கேட்டா பால் வேணுமானு கேளு. இப்ப பால் ஆதி தரவானானே? ஓகே தான் சொல்றான், உண்மைனா சொல்லாத. அவன் முன்னாடியே சொன்னா இப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாம இருப்பான். கொஞ்சம் இப்படிதான் பொருளோட நேம் எல்லாம் தெரியாம கடைக்கு அனுப்பி விட்டா எதனா ஒன்று சொன்னா எதையோ வாங்கிட்டு கொடுத்து என்கிட்ட திட்டு வாங்குற. ஆமா, 10 முட்டை வாங்கினி, அது எங்க கடையில விட்டுட்டு வந்தேன். நாளைக்கு போய் வாங்கிக்க. உன்னாலதான் நீ கால் பண்ண, நான் அந்த நேரம் செக் பண்ணல. என்ன டைம் ஆயிடுச்சுன்னு எனக்கு கால் பண்ணி டார்ச்சர் பண்ண. என்ன பண்ணவா? இது என்னதுரா? பைனாப்பிள். என்னது அது? ஆரஞ்சா? ஆரஞ்சுமா அது? உன் பையன் எப்படின்னு தெரியும்ல, இதே பைனாப்பிள் அங்கே நம்ம வீட்டில் இருக்கும்போது கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டான், வெளியில் வந்துட்டா சாப்பிடுவான். கேரளா பைனாப்பிள்ப்பா? இப்படி கேட்குது. உங்களுக்கு கேரளாவில் இருக்கிற இதுனா மட்டும்தான் பிடிக்குமா? ஆமாம், எந்த ஸ்டேட் கேரளா இனிமேல். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டே மாதிரி மம்மி உங்களுக்கு சிக்கன் பண்ணுறேன் பாரு. ரெசிபி வேணும்னா கேளுங்க, ஏன்னா கிடைச்சதை போட்டு சிக்கன் டிஷ் போய் பண்ணுறேன். சாப்பாடு ரெடியா? அவன் வேற கத்திக்கிட்டே இருக்கான், என்னதான் உயிரை வாங்குறான். ஏய், டேபிள பாத்தியா இல்லையா, சாதம் வச்சுட்டு சிக்கன் வச்சுட்டேன், இதோ சாம்பார் தாளிச்சு முடிச்சிட்டேன், சாப்பாடு வைக்கிறதா வேலை. நல்லா இருக்கும் போலியா சாம்பாரு? கேரளா ஸ்டைல் தானே? கேரளா ஸ்டைலு, ஆந்திரா ஸ்டைலு, கர்நாடகா ஸ்டைலு, எல்லா ஸ்டைல்லையும் மிக்ஸ் பண்ண ஒரு சாரா ஸ்டைலு. வா சாப்பிடலாம். எல்லா யூடியூப் சேனலும் பார்த்து வச்சியா? நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே. சாப்பிட வாங்க. வர வர வர. இதுல தண்ணி கொதிக்க வச்சிருக்க. என்னடா லூசு, உங்களுக்கு சிக்கன்ல எனக்கு மீல் மேக்கர் ஒர்க் இருக்காக வச்சிருக்கேன். சரி வாங்க வாங்க, சாப்பிட வாங்க. வச்சு போனீங்க மம்மி, சிக்கன் 2 பீஸ் வைக்கட்டுமா? குட் பாய். மா இது மீல் மேக்கர். குட் பாய். மா லாஸ்டா குடிடா தங்கோ, அதை வெயிட் பண்ணு. புவா சாப்பிடும் போது ஜூஸ் குடிக்க கூடாது சொன்னா. ஜூஸ் வந்து டாடி உனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. சூடு சூடு இரு. கலர் பயங்கரமா இருக்கு சாம்பாரு. ஃபேன் போடவா? வேண்டாம் வேண்டாம்.
இது ஃபர்ஸ்ட் டாடி டேஸ்ட் பாத்துக்கறேன். பேன் போடலாம், வெயிட் பண்ணு. இது போடுறேன். இது நான் போட்டு விடுறேன். என்ன செம்ம டேஸ்டா இருக்கு. வேற லெவல்ல பண்ணியிருக்காளுங்க மம்மி. இந்த கிளைமேட்டுக்கு அதுக்கும் சூடா சாம்பார் சாப்பிட்டது நல்லதா இருக்கு போல. ஊருக்கு போன உடனே ஒரு தங்க காப்பு போட்டு நீயே கிழிச்ச வெண்ணெயில போட்ட தங்க காப்பு. எனக்கு சோறு நீயே போட்டு சாப்பிடு. வேறென்ன எல்லாமே நான் செஞ்ச பாவம் யார் மேல்.